ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு ஆரோக்கிய குறிப்பில் நம்ம பார்க்க போறது, வீட்டில் சாம்பிராணி போடுவதால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குதா? அப்ப கட்டாயம் வீட்டில் சாம்பிராணி போடுங்க. நம் முன்னோர்கள் செய்யும் அனைத்து விஷயங்களும் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு முக்கிய உண்மைதான் சாம்பிராணி தூபம் செய்வது. இன்றைக்கும் குழந்தைகள் பெண்கள் குளித்த பிறகு கூந்தலை சாம்பிராணி தூபம் கொடுத்து ஆத்துகிறார்கள். அவை நறுமணம் தருவது மட்டுமல்லாமல் நம் உடலுக்கும் நல்ல பல நன்மைகளை தருவதாக திகழ்கிறது. வீட்டில் சாம்பிராணி தூபம் கொடுப்பது மூலம் கண் திருஷ்டி, பிறரது பொறாமை குணம், தீய சக்தி என அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கும் என்பதற்காகவே சாம்பிராணி தூபம் செய்யும் வழக்கம் நாம் கொண்டுள்ளோம். சாம்பிராணியுடன் எதையெல்லாம் சேர்த்து தூபமிட்டால் நல்லது என்று பார்க்கலாமா? சாம்பிராணியுடன் அகில் சேர்த்து தூபமிட்டால் குழந்தை பேறு உண்டாகும். தூதுவளை சேர்த்து தூபமிட்டால் வீட்டில் கடவுளின் அருள் நிலைத்திருக்கும். சந்தனம் சேர்த்து தூபமிட்டால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அருகம்புல் சேர்த்து தூபமிட்டால் வீட்டில் உள்ள தோஷங்கள் தீரும். நினைத்த காரியம் நிறைவேற வெட்டிவேர் சேர்த்து தூபமிடுங்கள். வேப்பிலையை சேர்த்து தூபமிட்டால் நோய்கள் வராமல் தடுக்கும் சக்தி உண்டாகும். மேலும் ஜவ்வாது போர்ட்டு தூபமிட்டால் வீட்டில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. பில்லி, சூனியம் போன்றவை நீங்க வேப்பம் பட்டை சேர்த்து தூபமிட்டால் நல்லது. என்ன நண்பர்களே, தூபம் இடுவதால் என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம். எந்தெந்த பொருளை சேர்த்து தூபமிட்டால் என்னென்ன நன்மைகள் உண்டாகுன்றதையும் பார்த்தோம். வீட்டில் தூபமிடுவது எவ்வளவு நல்லதோ அதுபடி நல்ல விஷயங்களையும் பின்பற்றுங்க. இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah.